ஹரி ஓம் மகாகாளி. இந்த பூமியில் அவதரித்த எண்ணற்ற அவதார புருஷர்கள், அவதூதர்கள், சித்தர்கள், மகான்கள், இப்படியாக வர்ணிக்கப்படுகிற உயர்ந்த உன்னத பிறவிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சித்தாடல்களை கேட்கிற போது நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது, நம்முடைய மனம் சாந்தம் அடைகிறது. பல மைல் கடந்து பெரும் முயற்சி எடுத்து ஒரு அவதூதர் வாழும் காலத்தில் அவரை தரிசித்த அனுபவத்தை பலர் மனதில் வைத்திருப்பார்கள். நான் வந்து அந்த காலத்தில் கோடி சுவாமியை போய் தரிசனம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பெரிய அனுபவம், என்னை பார்த்ததும் ஒரு ரோஜா பூவை 100 பேருக்கு மத்தியில் என்னை மட்டும் கூப்பிட்டு கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த ஏற்றம் எனக்கு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கன்னியாகுமரியில் மாயம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அந்த அனுபவங்களை பெற்றவர்கள் வழி வழியாக தங்கள் குடும்பத்தில் அந்த அனுபவத்தை பகிர்ந்து அது கடந்து கொண்டே வரும். நாம் போய் வாழும் காலத்தில் ஒரு சித்த புருஷரை தரிசனம் பண்ணுகிற போது அங்கு கண்டிப்பாக ஒரு காட்சியை பார்ப்போம். நாமெல்லாம் பல மைல் கடந்து வந்து தவியா தவித்து ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டு அந்த அவதூதர் நம் பக்கம் திரும்ப மாட்டாரா, நாம் வாங்கிட்டு போன இந்த பூவை பழத்தை நம்ம கையிலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டாரா, நமக்கு அவருடைய அருட்பார்வை கிடைக்காதா, அடியோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடை தாமதங்களை இன்றோடு நீக்கிவிட மாட்டாரா என்கிற எண்ணற்ற கேள்விகளோடு போய் அங்கே தவித்த மானுடனாக நிற்போம். அந்த அவதூதர் அருகிலேயே ஒரு அன்பர் என்ன செய்வார், ரொம்ப உரிமையாக அவரை வழிநடத்துவார். இந்த வாழைப்பழம் சாப்பிடு, டீ தரவா அப்படின்னு கேட்பார். மிக உரிமை எடுத்து பழகுவார். அந்த காட்சி வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரும் ஏக்கமும் பொறாமையும் தரும். அறநொடி நம்ம மீது பார்வைப்படாதான தவமாக தவம் இருக்கிறோம், அனுதினமும் அவர் கூடயே இவங்க இருக்கிறாங்களே, எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ எத்தனை ஒரு அருள் மலை அவர்கள் மீது பொழிந்திருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு செல்வ செல்வாக்கு நிறைந்திருக்கும் என்கிற ஒரு கண்ணோட்டம் பார்வையாளர்களுக்கு ஏற்படும். பெரிய குடுப்பணக்காரம்பா அவன், பெரிய பாக்கியவான், அவன் சொல்கிறதெல்லாம் அந்த சித்தர் கேட்குறாரு. அவன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம்னா அவர் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பார், கன நேரத்தில் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துடுவார் அப்படின்னு எண்ணி கொண்டு வீடு திரும்புவோர் இருப்பாங்க. நம் காலத்தில் பலர் அறிந்திருக்கக்கூடிய அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சித்த புருஷர் காஞ்சி மகா பெரியவா. அடியேனே ஒரு 3 முறை தரிசனம் செய்திருக்கிற எண்ணற்றோர் அவரை தரிசித்த அனுபவம் பெற்றிருப்பார்கள். இன்றைக்கும் அவரை குடும்ப குலகுருவாக கொண்டாடுகிற வழிபடுகிற ஜனங்கள் உலகம் முழுதும் ஏராளம் ஏராளம். அவருடைய சித்தாடல்கள் எண்ணற்றவை, நாளும் சிலாகித்து பேசப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. 1980களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு காஞ்சி மகா பெரியவரோடு சற்றே நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் ஒரு வழக்கறிஞர். ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த அவர் தன்னுடைய 60 வயதுகளுக்கு மேலாக ஞானமார்க்க விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் முனைப்போடு பெரியவா அருகில் போய் நிற்கிறார். ஒரு குருபக்தியோடு சுவாமிகள்கிட்ட ஐயங்கார் போய் நின்றாலும் அவர் ஒருவித சிநேகித பாவத்தோடு அவரிடம் பழகுகிறார். இப்படியான இந்த உறவு நீடித்து கொண்டிருக்கிறது. ஐயங்கார் அவருக்கு 2 மகள் 1 மகன். அதில் 1 மகளுடைய குடும்பத்தில் எப்பயும் நிம்மதியற்ற ஒரு நிலை நீடித்து கொண்டே இருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த குடும்பத்தில் இருக்குது.
அனுதினமும் பெரியவாளோடு நெருங்கி பழகுகிற ஐயங்கார் வீட்டில் பெரியவா எல்லாருக்கும் பெரும் கருணை புரிகிறார். எத்தனையோ குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்தவர். அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறீங்க. நம்ம பொன்னாத்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்னு அவருடைய சம்சாரம் கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டம் வருது. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இப்படி இருக்குது. அப்போ மகா பெரியவா சற்றே கண்மூடி தியானித்த நிலையில் என்ன செய்கிறாரு, என்னுடைய தபோ வளத்தை விட உன் பொண்ணு குடும்பத்து கர்ம பலம் அதிகமாக இருக்குப்பா, நாம் காமாட்சியை பிரார்த்தனை பண்ணுவோம், இதுக்கும் நான் வந்து அந்த ஜோதிடரை வர சொல்கிறேன் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய அவர் போற்றும் ஒரு உன்னத ஜோதிடரை வரவழைத்து ஐயங்கார் மகள் குடும்பத்து சாதகங்களை தன் எதிரில் வைத்து கணிக்கும்படி சொல்கிறார். அப்போ அவர் இன்னென்ன தோஷ பரிகாரங்கள்லாம் செய்யணும், இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அந்த ஜோதிடர் எடுத்து கூற அதையெல்லாம் அந்த குடும்பத்தார் செய்கிறாங்க. ஆனாலும் அந்த பிரச்சனைகளினுடைய தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் முழுமையாக தீரலை. இவங்களுடைய குரு சீட பக்தி தொடர்கிறது. பெரியவா வந்து வழக்கறிஞர் மீது எப்பொழுதும் ஒரு தனித்த அன்பு செலுத்துகிறார். இந்த பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டம் மகா பெரியவா வந்து வடநாட்டில் நடைபயணம் மேற்கொள்கிறார். இந்த ஐயங்காருடைய மகள் வைத்து பேத்தி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப பிரச்சனையாவது. ஒரு ஜுரம்னு உள்ளே போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுன்னு மாறி ஐசியூ அளவுக்கு போயிடுது. எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, எண்ணற்ற முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. இதோ ஒரு பிரார்த்தனைகளுடைய பலம் 2 வாரத்துக்கு பிறகு அவ சற்றே குணம் பெற்றாள் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. பரவாயில்லைங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், எப்படியோ நினச்சோம், நல்ல விதமாக தேறி வந்துட்டா, வீட்டில் போய் 1 வாரம் ஓய்வில் இருந்தால் பரிபூர்ண குணம் வந்துடும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பேத்திக்கு அருகில் தாத்தாவான இந்த ஐயங்கார் அருகில் இருக்கிறார், மற்றும் ஒரு உறவினர்கள் இருக்கிறாங்க. இவருடைய பெண் அந்த குழந்தையினுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, நான் போய் டிஸ்சார்ஜுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வந்தோடனே அடுத்தது வீட்டுக்கு போகணும். அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு சில நிமிட நேரங்களில் குணமாகிவிட்டால் என்று சொல்லப்பட்ட அந்த பேத்தி, ஒரு 16-17 வயது உடைய அந்த பெண், திடீர்னு அமைதியாக படுக்கையில் படுத்திருந்தவ, தாத்தா விஷ்ணு 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 வரர் விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு பகவான் பேரை உச்சரித்தபடி லேசா அப்படி 2 கரங்களையும் அப்படி கைகூப்பி அப்படியே கண்ணை மூடி தலையை சாய்த்தால் பிராணன் போய்விட்டது. மருத்துவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இப்போ எல்லாம் நல்லா இருக்கு, ரிப்போர்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுற கண்டிஷன், வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி முடித்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற போது இப்படி ஒரு அதிரடி திருப்பம், அப்படி விக்கித்து நிற்கிது குடும்பம், என்னடா இது அப்படின்னு. அதை எடுத்து பிரேதமாக வீட்டுக்கு எடுத்து சென்று ஈம சடங்குகள் செய்து முடிக்கப்படுகிறது. அந்த 13 நாள் சடங்கெல்லாம் முடித்து இந்த தீட்டெல்லாம் முடியுது. ஐயங்காருடைய சம்சாரம் கடும் கோபம் கொள்கிறாங்க. அவருடைய மகள் வந்து ஒரு பித்து பிடித்த போல இருக்கிறார்.
பதினேழு வயசுல பொண்ணை கொடுத்துட்டோமே அப்படின்னு. இந்த துயர காட்சிகளை பார்க்கிற இவருக்கு பெரும் பாரமா இருக்கு, கையை பிசைறாரு, ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எல்லாரும் இயற்கையில் வந்து பிறப்பு இறப்பு இறைவன் கையில் என்றாலும் எல்லாரும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இவரை வந்து சட்டையை பிடிக்க பார்க்குறாங்க. நீ எவ்வளவு நெருக்கமாக மகா பெரியவாவோடு பழகிட்டு இருக்கிற, சதா அந்த மடத்திலே கடக்கணும்னா கடக்கிறதுக்கு அப்படி துடியா துடிச்சுக்கிட்டு போய் நிற்கிற, உன்னிட்ட அவரும் நெருக்கமாக பேசுறாரு பழகிறாரு. ஒரு விஷயத்தில் அவர் நம்மளை காமந்து பண்ணியிருக்கலாமப்பா. எவ்வளோ பேர் வந்து சொல்கிறா, எங்களுக்கு மகா பிரிவாக தான் உயிர்ப்பிச்சை கொடுத்தா இல்லைன்னா என் குழந்தை போயிருக்கும், என் ஆம்படியாக போயிருப்பான, எத்தனை பேர் வந்து சொல்லின்னு இருக்கா. அப்போ உனக்கு மட்டும் அவர் செய்யலையே, ஏன் செய்யலை அப்படின்னு அவருடைய சம்சாரம் கடுமையாக வார்த்தை பிரயோகம் பண்ணுறாங்க. இனிமே மகா பெரியவா பார்க்கணும் வரணும்னு என்ன கூப்பிடாத, நீ போகிறதுனா போ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோபதாபம் வருது. ஆனாலும் அவர் மீதான அந்த அன்பு இவருக்கு துளியளவும் குறையலை. அவர் ஒரு உன்னத ஆத்மா, அப்பழுக்கற்றவர். அவர் நமக்கு வஞ்சகமும் செய்யலை, சூழ்ச்சியும் பண்ணலை. அவர் நமக்கு எல்லா நிலையிலையும் உயர்ந்த உன்னதத்தை தான் நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். மடமை நிறைந்த இவர்கள் ஒரு இழப்புல இப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தன் மனம் மருகினார், குமரினார். அதுக்கு என்ன தீர்வு, நேராக புறப்பட்டு மகா பெரிவா பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிற வடநாட்டை நோக்கி போயிட்டார். அங்கே போகிறாரு. அவர் நடந்ததெல்லாம் பெரியவா அனைத்தும் அறிந்திருக்கிறார். இருவருக்கிடையே மௌனம்தான் சம்பாஷணையாக இருக்கிறது. மகள் எப்படி இருக்கான்னு கேட்குறார். அவள் தான் ரொம்ப பித்து பிடித்த போல இருக்கிறா, சித்த பிரம்ம மாதிரி இருக்கிறா, சரியாக பேச மாட்டேங்கிறா, நினச்சி நினச்சி அழுகிறா. பீரோவை திறந்தால் அவள் ட்ரெஸ்ஸில் அவள் ட்ரெஸ்ஸு கண்ணில் படுது, அவளுக்காக வச்சுருந்த நகை கண்ணில் படுது, அவள் படித்த புத்தகங்கள் கண்ணில் படுது. பார்த்து பார்த்து அழுகிறா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ ஒன்று பண்ண, அவளை நம்ம இந்த பாதயாத்திரை நடந்துட்டுருக்கோம் இல்லையோ, இங்கே அழைச்சிட்டு வா. இங்கே இன்னும் ராத்தில் தங்கட்டும், பகலில் என்ன நிறைய பேர் வந்து பார்க்குறேன், அந்த இடத்துல அவளும் இருக்கட்டுமே. அவள் மனம் கொஞ்சம் தெளிவடையும், சொன்னதை செய் அப்படிங்கிறார். உடனே இவர் ஊருக்கு புறப்பட்டு போய் ரொம்ப எடுத்து கூறி நீ வாமா அப்படின்னு அழைச்சிட்டு வர்றார். மகா பெரியவாவும் மகளை இழந்த அந்த பொண்ணும் சந்திக்கிறாங்க. சில பல உலகாய விஷயங்களை பேசுகிறார். பகவத்கீதை எடுத்து கொடுத்து படி அப்படிங்கிறார். எனக்கு இன்னொன்று அத்தியாயம் அப்பப்போ படிச்சுட்டு வந்து சொல்லு, டெய்லியும் ஒன்று ஒன்று சொல்ல, எனக்கு நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். பல பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, பல பேர் அவருடைய தரிசனத்துக்காக தவிக்கிறாங்க. அங்கே ஒரு இந்த பெண்ணுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பது போல, ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது போல பல பேருக்கு முன்னாடி அவளை கொண்டாடி இது செய்யுமா அது செய்யுமா அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பெரியவா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, பொறாமையாக பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி போய் அந்த இதை படிக்கிறா, ஸ்லோகங்களை படிக்கிறா, அவளுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரியும். மறுநாள் வந்து விளக்கம் கொடுக்குறாள். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு தந்தையும் மகளும் ஊருக்கு வந்துடுறாங்க. ஒரு வருஷம் முடியுது, அந்த பேத்தி இறந்து முடிந்த பிறகு பெரியவாவை அவர் சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ செத்த உன் குடும்பம் எல்லாரையும் அழைச்சிட்டு வர முடியுமா என்னட்ட அப்படின்னு கேட்குறார். நான் வரேன், அழைச்சிட்டு வரேன், ஒரு விஷயம் பேசணும், அவசியம்
அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். உடனே அந்த ஐயங்கார் தன்னுடைய மனைவி, மகள், மாப்பிள்ள, பேர பிள்ளைகள், அந்த மொத்த குடும்பமும் பெரியவா முன்பு வந்து ஆஜராகிறாங்க. சிறு மௌனத்திற்கு பிறகு தலை நிமிர்ந்து ஐயங்காருடைய சம்சாரத்தை பார்க்கிறார் பெரியவா. கஷ்டமான நேரத்தில் கைவிட்டுட்டாரேன்னு நீ உன் ஆம்படையான்ட்ட குறப்பட்டுண்டியோ இல்லையோ? ஆமாம். உன்னுடைய பேத்தி மறைகிற கணத்தில் என்னம்மா சொன்னா? விஷ்ணு வந்திருக்கார் தாத்தா, விஷ்ணு வந்திருக்கார் தாத்தான்னு சொன்னா. மூணு வாட்டி விஷ்ணு வந்திருக்காருன்னு சொன்னா. அப்படியே கண்ணை மூடிண்டா. அம்மா, அவ வந்து விஷ்ணுடைய பத்தினியாக ஆகிவிட்டா. அவ்வளவு பெரிய பதவி அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அவள் தெய்வத்துக்கு மனைவியாயிருக்கிற அம்மா விஷ்ணு தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டா. ஆண்டாளை போல அவளுடைய நிலையை அடைந்திருக்கிறார். அப்படி ஒரு உயரிய உன்னத பதவியை அடைந்திருக்கிற அவளை அதை போய் நான் தட்டி பறிக்கணுமா? அதை போய் நான் தடுத்தாட்கொள்ளணும்னு நினைக்கிறியா? அதை தடுத்து கொண்டாந்து உன்னிட்ட விட்டுருக்கணுமா? எத்தனை பெரிய நிலையை, எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால தாம்மா நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றார். கேட்போர் கண்கள் குளமாகிறது. உடனே அந்த குழந்தைய பெற்ற தாய் இருக்கால ஐயங்காருடைய மகள், அவளை பார்க்கிறார். ஏமா, உன் பொண்ணு என்ன படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு கேட்கிறார். காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. ஓஹோ, இப்போ முடிச்சுட்டா அடுத்தது என்ன பண்ணுறதா இருந்தது? இல்லை அடுத்தது கல்யாணம் தான் பண்ணி கொடுக்கணும். அப்படியா? அப்போ அதுக்கு நகை நட்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பியோ? ஆமாம் பெரியவா. என்ன பண்ணி வச்சுருக்க? அவளுக்கு இன்னும் ஒரு 50 பவுன் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 கிலோ 15 கிலோ இருக்கும் வெள்ளி சாமான் வச்சுருக்கிறேன். கல்யாணம்னு வந்துட்டு அந்த நேரத்தில் போய் ரொம்ப தடுமாறக்கூடாதுன்னு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சது அது. அப்படியாம்மா, நீ என்ன பண்ணுமா, திருவல்லிக்கேணி பார்சசாரதி பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே வந்து தாயாருக்கு என்ன மாதிரி ஆபரணங்கள் வேணும், பிரசாதம் படைக்கிறதுக்கு என்ன மாதிரி வெள்ளி பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவள் சொல்கிறது மாதிரி என்னென்ன தேவையோ அது மாதிரி உன்னிட்ட இருக்கிற நகை நட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து புதுசாக எல்லாத்தையும் வாங்கு. வாங்கி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் பெருமாள் தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து அந்த கல்யாணத்துக்கு இதெல்லாம் சீராக கொடுத்துடு. அன்றைக்கு வரவாளுக்கு கல்யாண சாப்பாடு போடு. அதோடு உன் மகளுக்கு நீ அதன் பிறகு எந்த விதமான சடங்குகளும் வாழ்நாளில் செய்ய வேண்டாம். அவ தெய்வ ரூபமாயிட்டா, தெய்வத்துக்கிட்ட இருக்கிறா. அந்த அவளுக்குன்னு வச்சிருந்ததை அவளுக்கே நீ கொடுத்ததா ஆயிடுமா அப்படின்னு அந்த துயரத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். அந்த குடும்பம் பரிபூர்ண மனச்சுமையிலிருந்து விடுபட்டு விலகி தன் குடும்பத்தில் ஒரு குழந்தை தெய்வ அவதாரத்துக்கு இணையாக ஒரு உன்னத நிலையை பெற்றிருக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த பாக்கியம் நம்ம ஆத்தில் கிடைச்சிருக்குன்னா அது பெரியவா போட்ட பிச்சை. அவருக்கு அனுதினமும் நம்ம ஆத்திலேருந்து போய் தொண்டு செய்தாரே அது வீண் போல அப்படின்னு வந்தோர் பெருமிதம் கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினர். இந்த ஒரு அனுபவத்தை பின்னவாசல் பார்வதி அம்மாவிடம் அந்த ஐயங்கார் தாத்தா நேரடியாக பகிர்ந்து கொண்டது. ஹரி ஓம் மகா.